ஒன்றிய பாஜக அரசாங்கம் மருத்துவக் கல்லூரியில் மாநில உரிமையை முற்றிலுமாக பறிக்கிறது. ஏற்கனவே நீட் நுழைவுத்தேர்வை பூர்த்தி மாநில உரிமையை முழுமையாக பறித்துவிட்டது. தற்பொழுது நெக்ஸ்ட் என்ற நுழைவுத்தேர்வையும் பல் மருத்துவம் மருத்துவ படிப்புகளுக்கு திணிக்கிறது. அதுபோலவே 100 விழுக்காடு மருத்துவ இடங்களுக்கும் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்கள் உட்பட 100 விழுக்காடு மருத்துவ இடங்களுக்கும் ஒன்றிய அரசாங்கமே மாணவர் சேர்க்கை நடத்துவோம் என்று சொல்லி அவர்கள் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார்கள். எனவே மாணவர் சேர்க்கை முழுமையான கட்டுப்பாட்டுக்கு ஒன்றிய அரசு கொண்டு செல்கிறது. எனவே மாநில உரிமைகளுக்கு எதிரானது, கூட்டாட்சி கோட்பாடு எதிரானது. அதுபோல நவீன மருத்துவத்தை ஒழித்து கட்டி அதில் போலி விஞ்ஞானத்தை பூத்துவதற்கான முயற்சியை ஒன்றிய அரசு மேற்கொண்டு வருகிறது. எனவே நவீன அறிவியல் மருத்துவத்தை காக்க வேண்டும், மருத்துவக் கல்வியில் மாநில உரிமைகளை முழுமையாக மீட்டெடுக்க வேண்டும், மருத்துவக் கல்வியில் சமூக நிதியை உறுதிப்படுத்த வேண்டும் நோக்கத்தோடு சமூக சமத்துவத்தினர் டாக்டர் சங்கம் சார்பாக நவம்பர் 26ஆம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கத்தில் மாநாடு நடைபெற உள்ளது. அந்த மாநாட்டில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களையும் கலந்து கொள்ள வேண்டும் என மருத்துவக் கல்வி மாணவர்கள் மருத்துவர் சார்பாக வேண்டுகோள் விடுத்தோம். பரிசீலிப்பதாக மாண்புமிகு முதலமைச்சர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த மாநாட்டில் நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்கின்றார். அதுபோல மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொள்கிறார்கள். தோழர் நல்லக்கண் அவர்கள், தோழர் டி ராஜா போன்றவர்கள் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். எனவே இந்த மாநாடு என்பது மருத்துவக் கல்வியில் மாநில உரிமையில மீட்டெடுப்பதற்கான மாநாடு. இதற்கு அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றோம். எங்களுடைய சங்கம் முழுமையாக எங்களுடைய சங்கங்கள் முழுமையாக ஆதரிக்கிறது. ஏற்கனவே மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து நாங்கள் கையெழுத்திட்டிருக்கின்றோம். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மருத்துவக் கல்வி மாணவர்களும் கையெழுத்து வாங்குவோம். நீட் நுழைவத்திலிருந்து முழுமையாக விலக்கு பெறுவதற்கு, நிரந்தரமாக விலக்கு பெறுவதற்கு எங்களுடைய சங்கங்கள் ஒத்துழைப்பு வழங்கும், உறுதுணையாக இருக்கும். நாங்கள் மனதார அதை ஆதரிக்கின்றோம். மக்கள் இயக்கமாக மாற்றப்படுவது வரவேற்கத்தக்கது. இளநிலை முதலே உயர் சிறப்பு மருத்துவக் கல்வி அனைத்துக்குமே அந்த நீட் நுழைவத்திலிருந்து முழுமையாக விலக்கு பெற வேண்டும், நிரந்தர விலக்கு பெற வேண்டும். அதை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம்.